வணக்கம், நமஸ்கார், சலாமத் தத்தன். நான் உங்களுடைய ஹவுஸ்ஃபுல் பேசுகிறேன். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கிரே மேன், த டாக் ஆஃப் த டவுன் படமாக இருக்குது. நம்ம தனுஷ் நடித்து ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்டிங்கமோட மிகப்பெரிய டேரக்டர் டேரக்ட் பண்ணிக்கிற ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப எதிர்பார்ப்பு கடையில் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நம்ம படத்தோட கதைக்கு போயிடலாம். நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை தான் த வாண்டடு, அப்புறம் த பார்ன் ஐடென்டிட்டி, சூசைட் ஸ்குவாட், இந்த மாதிரி படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கதைகளை எடுத்து ஒரு பெரிய கதையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய கதைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்பை வந்து ரோகுவாக மாறிடுறான். அந்த ஸ்பை வந்து ஒரு பிரிசனர் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கணும் வந்து அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு கொண்டு வந்து தங்களுடைய பர்சனல் இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அது தெரிய வரும்போது அவன் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுறான், சிஸ்டத்தை அப்போஸ் பண்ணுறான். ஸோ அந்த ஆல்ரெடி பழக்கப்பட்ட பார்ன் ஐடென்டிட்டி, அப்புறம் வாண்டட், சூசைட் ஸ்குவாட்லோட கதைகளை அப்படியே கொஞ்சம் நீங்கள் உள்ளே எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் வந்துடும். ஆனால் படத்தோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஃப்ரம் த மூவி ஆக்ஷன்லேருந்து ஆரம்ப சீன்லேருந்து கடைசி வரைக்கும் சும்மா பட்டையை கிளப்புறாங்க. ட்ரெயினில் ஃபைட் பண்ணுறாங்க, ஃப்ளைட்டில் ஃபைட் பண்ணுறாங்க, ஷிப்பில் ஃபைட் பண்ணுறாங்க, பில்டிங் மேலே ஃபைட் பண்ணுறாங்க, பில்டிங் கீழே ஃபைட் பண்ணுறாங்க. 1-to-1 ஃபைட் இருக்குது, கன் ஃபைட் இருக்குது, சேசிங் ஃபைட் இருக்குது. செம சூப்பரான அது படம். எனக்கு ஓப்பனிங் சீன் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முடிஞ்சுதான்னு தோணுச்சு. ஒரு சின்ன சென்டிமெண்ட்டை வச்சுருக்காங்க. தனுஷ் வந்து ரொம்ப அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதே தமிழ் லோன் உல்ஃபுன்னு ஒரு கேரக்டரில் வராரு. அவரை தமிழ் லோன் உல்ஃபு தான் கூப்பிட்றாங்க ஹாலிவுட்லேயும். ஸோ அவர் வர்ற சீன் சூப்பராக எடுத்துருக்காங்க. ஆக்ஷன் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது அவருக்கு, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ தனுஷோட போர்ஷன் நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப விகிலண்ட்டாக இருக்காது.